பாகுபலி டூவில் பல்வால் தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டரை ராணா அப்படி தூக்கி சாப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு படம் பண்றாருங்க. அந்த படத்தோட பேர் தான் நானே ராஜு நானே மந்திரி. இந்த படத்தை இயக்குனர் தேஜா இயக்கி வர்றாரு. பாகுபலி டூ மாதிரியே கிட்டத்தட்ட 4 மொழிகளில் தயாராகிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற 4 மொழிகளில் தான். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கத்ரின் தெரசா நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை கேட்டுட்டு ராணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை என்ன ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணுச்சு. பாகுபலி 2 படத்துல பாத்தீங்கன்னா என்ன வில்லனா பார்த்திருப்பீங்க, பட் இந்த படத்துல சமூகத்துல கெட்டது பண்றவங்க எல்லாத்தையும் நான் மிரட்டற ஒரு ஹீரோவா நடிப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. எது எப்படியோ இவர் வில்லனா நம்ம பார்த்திருக்கோம், ஹீரோவா பார்த்திருக்கோம். இந்த படத்துல எப்படியாப்பட்ட ஹீரோவா வருவாரு, அண்ட் ரெண்டு ஜோடிகள் வேற இருக்கு, எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ண போவாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்குறோம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிஃபை ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.